கேமரா மீடியா எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்தில் நான் சாதாரண ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேங்கை கொள்ளடிக்க வரும்போது அந்த பேங்கில் வந்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன். அங்கே அந்த பேங்கில் கொள்ளடிக்கும்போது அந்த கொரில்லா குரங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட அடி வாங்காத யாருமே கிடையாது. ஹீரோவிலேருந்து ஹீரோயினிலிருந்து எல்லா ஆர்டிஸ்டுமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். நம்ம முத்தம் கொடுக்கும்போது அப்படி ஷேக் பண்ணோம்னா பட்டினா அரைஞ்சிடும். அதுதான் அதோடய சோகமே. ஆனால் அருமையான அது குழந்த மாதிரி, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது அரைஞ்சிடும். அவ்வளோதான். ஹீரோயின் முடியெல்லாம் பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு நாள் ஜட்டிலாம் அவுத்து போட்டு அப்படியே மூணாவது மாடிக்கு ஓடி போச்சு. ஹாஃப் டே ஷூட்டிங்கே நின்று போச்சு, வேலையை நடக்கல அன்றைக்கு. அப்படி அந்த படம் அற்புதமாக எடுக்கும். டைரக்டர்னு சொல்லணும்னா அவர் தெய்வம் மாதிரி எனக்குனே அந்த கேரக்டரை உருவாக்கி, ஜீவா சார் என்கிட்ட பாஸ்போர்ட்லாம் நான் வர முடியாது சார்ன்னு சொல்லிட்டேன். இந்த புட்டிசுக்கே சொல்லிட்டேன், நான் வர முடியாது, எனக்கு அந்த ஊரும் ஒத்துக்காது சார், நான் வரமாட்டேன், பாஸ்போர்ட்லாம் தொலைஞ்சு போயிட்டேன். நீங்கள் வந்தால் தான் ஷூட்டிங் அப்படின்னு ஜீவா சார், புட்டிசு எல்லோரும் டைரக்டர் கிட்ட எல்லாருமே ராகுல் தாத்தாலானே ஷூட்டிங் கிடையாது தாய்லாந்து அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு அந்த கேரக்டரை உருவாக்கி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான கேரக்டர். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ரசிகராக நீங்கள் தான் எனக்கு எப்படி நானூறு ரோடி படத்தில் எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்களோ, கார கோஷம் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இருந்தாலும் இது அற்புதமான கேரக்டர். அவ்வளோ காசு செலவு பண்ணி தாய்லாந்தில் கொண்டு போயிட்டு அப்படி ஷூட் பண்ணி எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சவுகரியும் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த டைரக்டரு, கேமராமேனு, ஆல் டெக்னீஷியனுக்கு நான் காம் ஊறாமல் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அப்படி என்னை கவனித்தாங்க. மேனேஜரே என் கூட ரூமில் போட்டாங்க. ராகுல் தாத்தா விட்டுருங்க, விட்டுறாதீங்க, எங்கள் தாய்லாந்தில் அவர் எங்கேயாவது மசாஜுக்கு போயிடுவார், மசாஜுக்கு போயிடுவார். ஆனால் மசாஜ் ஃபேமஸுங்க, தடிக்கு விழுந்தால் பார் இருக்குது, அங்கே போயிடுவார் அவர். அப்புறம் அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரே என் கூட போட்டு எனக்கு வேண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து, மேனேஜர் பாஸ்கர் சார், செலதர சார் அப்படி கவனித்தாங்க. அதேமாதிரி கம்பெனியை என்னை பார்க்க முடியாது சார். ஆனால் அந்த படம் வந்து ஓஹோன்னு போகணும், எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஏன்னா கொரில்லா வச்சு படம் பண்ணான், அந்த காலம் ஒரு 50 வருஷம் பண்ணானுங்க. ஜிம்போன்னு ஒரு படம் பண்ணானுங்க, அந்த படம்லாம் பண்ணானுங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது பெரிய விஷயம். அந்த கொரில்லா குரங்கு ஒரு நாள் சம்பளமே வந்து 2 லாக்ஸ். அதை வந்து இது பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, ட்ரைனிங் ட்ரைனருக்கே ஃபார் டே 25,000 ரெண்டு பேருக்கு. அப்போ எவ்வளோ செலவு பாருங்கள், அப்படி செலவு பண்ணி அப்படி எடுத்துக்காங்க இந்த படம். அதனால இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காமித்தான் சேல் ஆகும். இவங்க படம் முடித்தோடனே எல்லாம் பக்க ஆறு லாங்குவேஜ் வாங்கிட்டு போயிட்டானுங்க. தெலுங்கு வாங்கிட்டு போயிட்டாங்க, ஹிந்தி வாங்கிட்டு போயிட்டாங்க, கன்னட வாங்கிட்டு போயிட்டாங்க, எல்லாம் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் யார் மூல காரணம் கேட்டீங்கன்னா, டேரக்டர் தான். டான் சார் இருக்கார, அவர் டான் சாதாரண டான் கிடையாது, அவர் டானுக்கும் டான். அதேமாரி கேமராமேனு அவர், அதுமாரி இதுக்கு மியூசிக் அமைச்சா பார்த்தீங்களா, அவர் ரொம்ப அற்புதமாக. இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இளையராஜா தான் ஆர்ஆரில் வந்து பெயர் எடுத்தவர். அதன் பிறகு ரீ ரெக்கார்டிங்கில் இவர் பெயர் எடுத்துக்காருன்னா அதான் பெரிய விஷயம். ஒரு படத்துக்கு வந்து பக்க படமே வந்து ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங் தான். அந்த ரீ ரெக்கார்டிங் சொதப்பலாகிட்டு வச்சுக்கோங்க, படமே சொதப்பல் தான். அதேமாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே முக்கியம். ஒரு 2 ஹவர்ஸ் படம் பார்க்க போகிறோம், பார்த்தோம்னா அந்த படத்தை அப்படியே மெய் மறந்து பார்க்கணும். எந்திரிச்சு வெளியே போயிட்டான்னு வச்சுக்க, படம் அவ்வளோதான் அவுட்டு. அப்படியே மேம்பட்டு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. அதேமாரி நம்ம டான் சார் வந்து கொண்டு போயிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் பண்ணுற படமாக நான் இருக்குன்னு அவருக்கு வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன், இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படம் பெரிய பயம், ப்ரெசண்ட்டாக வரும். இது ஒர்க் பண்ண எல்லா நடிகரும் நல்லபடியாக மேல் மேலும் வளர்றாங்க. சக்ஸஸ் மூவி. நான் சொல்ல சாய்ராம் சாய்பாபா சொல்கிறார், இந்த படம் சக்ஸஸ். ஆல் லாங்குவேஜில் இட்டு டைரக்டர் எங்கேயே போக போகிறாரு, எல்லாம் இந்த யூனிட்டே எங்கேயே போக போகுது. அதேமாதிரி நானும் எங்கேயே போயிடுவேன். எனக்கு ரொம்ப, நான் வந்து 50 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து எங்கேயே பிறந்த விக்னேஷ்வன் யாருன்னு தெரியாது. நான் எல்லா டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆர் படம் 15 படம் பண்ணியிருக்கேன், சிவாஜி படம் பண்ணியிருக்கேன். 55 படம் போராடி, சரி நம்ம சினிமா ஒத்து வராது, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சாமானம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் போராட்டி. சரி ஊருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜென்ஸ் கம்பெனிலேருந்து அழைப்பு தான் வந்துச்சு எனக்கு. போனால் மாறின்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு,
ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று, அதில் ஒரு புறா வளர்க்குற ஒரு ஓல்டு மேன் கேரக்டர், அதில் மூணு நாள் தான் வரணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து ரெண்டு படத்துக்கும் மாறி படத்துக்கும் நானும் ரவுடிக்கும் ப்ரொடியூசர் தமிழ் தான். அப்போ அந்த நேரத்தில் வந்து டைரக்டர் ரெண்டு விக்னேஸ்வன் அவருக்கு நான் ஒன்று ஒரு வேளை சோறு போட்டு நான் என் கையால் பர்மனன் கிடையாது. எத்தனையோ டைரக்டர் நான் பரிமாறிக்கிறேன், டைரக்டருக்கு சாப்பாடு போட்டு எத்தனையோ பேர், ஆனால் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு படத்தில். ஆனால் எனக்கு ஃபுல் அந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துட்டு விக்னேஸ்வன், எப்பா ஃபோட்டோ ஷூட்டை காமி, ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் படத்தில் மாறி படத்தில் எத்தனை ஆளு வரும் ஒருக்கு 3 டேஸ் வரும் சார், எனக்கு 45 டேஸ் வரும், நான் அவரை வச்சு தான் கதையை பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதிலாம் ஹீரோ கிடையாது அந்த படத்தில், எனக்குன்னு கேரக்டர் எழுதி ராகுல் தாத்தா கிடையாது, எல்லா கேரக்டரும் பிளான் பண்ணி ஒதுங்கிடும், ஆனால் அது பூந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறோம் அந்த ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதேமாதிரி இந்த படம் ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு கூப்பிட்டு போவார், போயிட்டு ராகுல் நம்ம தியேட்டரில் வந்து தெரிக்கிறோம் பாரு, தெரிக்கிறது என்ன செதறையை விட்டுறேன் கவலைப்படாதீங்க. அதேமாதிரி அந்த படம் வந்தவுடனே அப்படி அந்த படம் வந்தது ரெண்டாம் நாள் முதல்ல சௌத்ரி சார்ட்டேருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல வந்து அவருடைய திரைப்படத்தில் தான் நான் வந்து ஒரு பாடலாசிரியராக அறிமுகமானேன். நான் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் இன்றைக்கி எழுதிட்டுருக்கிற ஒரு 22 பேருக்கு மேலே பாடலாசிரியர்கள் மட்டுமே அறிமுகப்படுத்தினவர் சௌத்ரி சார். அது மாதிரி ஒரு 54 இயக்குனர்கள், அதே மாதிரி ஒரு 6-7 இசையமைப்பாளர்கள், அதுக்கப்புறம் எண்ணிக்கைக்குள் வராத ஏராளமான ராகுல் தாத்தாக்கள், இப்படி நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவர் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மிகச்சிறந்த அறிமுகம்னா அது வந்து ஜீவா சார் தான். அதனால் ஜீவா சாரோடைய வளர்ச்சியை வந்து நான் தொடக்கத்திலேருந்து வந்து பார்த்துருக்கேன், ஆசை ஆசையாக பார்த்துருக்கேன், ஒவ்வொரு படங்களையும் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த 1-2 மாதத்தில் மட்டுமே தொடர்ச்சியாக ஜீவா சார் படத்துக்கு பாட்டு எழுதுறதும் அவரோட ஆடியோ ரிலீஸில் வந்து பேசுகிறதுமா இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராகுல் தாத்தா வந்து பேசும்போது சொன்னார், ஒரு நாளைக்கு இந்த குரங்குக்கு மட்டுமே 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, குரங்கை விட எனக்கு குறைவாக தான் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னு கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சியோடு நான் உட்காந்துருந்தேன். ஆனால் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து இசையமைத்திருக்கக்கூடிய சாம்சியஸை பற்றி சொல்லணும், இதுதான் முதல் மடையாக எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாம்பை பற்றி நான் சொல்கிறதுக்கு. தம்பி ராஜமுருகன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், இளையராஜாவுக்கு பிறகு ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னார். அது ரீரெக்கார்டிங் மட்டும் இல்லை, இளையராஜாவுக்கு பிறகு தமிழில் நல்ல பாடல்கள் எழுத தெரிந்த ஒரே இசையமைப்பாளரும் சாம்சியஸ்ன்னு சொல்லி நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்த நீ கேட்ட இந்த பாட்டு வந்து சாம்சியஸ் எழுதுனது தான், நியாயமாக வந்து இந்த மேடைக்கு எங்கள் ரெண்டு பேரும் அழைச்சதுக்கு பதிலாக சாம்சியஸும் நீங்கள் பாடலாசிரியராக மேடைக்கு நீங்கள் அழைச்சிருக்கணும். ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடிய ஒருத்தர், இசையை வந்து எவ்வளோ தூரம் உள்வாங்கி கொண்டு அந்த மெட்டுக்கு எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியனுக்கு எவ்வளவு தகுந்த மாதிரி வந்து தத்தகாரத்தை கொடுக்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி எழுதி கொடுக்குற வரிகளில் எது நல்ல வரிகள்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தெரிந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுனால சாம்சி இசையை வந்து நான் மனதார வாழ்த்துக்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய படங்கள் அவர் பண்ணுறாரு, அவரோட ஒவ்வொரு பாடலுடைய மெட்டை வந்து முதல்ல எழுதுவதற்கு முன்னாடி கேட்கும்போதே அதில் சில வரிகளை அவர் போட்டு அனுப்பியிருப்பார். நிறைய இடங்களில் வந்து இந்த வரிகளை மாற்ற வேணாமே எனக்கு தோணும், அந்த அளவுக்கு நல்லா எழுதுவார். அதே மாதிரி இந்த படத்தில் என்னோடு இணைந்து எழுதியிருக்கக்கூடிய ரோஹன் பற்றி சொல்லணும், அவருடைய பாடல்களையும் கேட்டேன், ரொம்ப நல்லா எழுதி கொண்டு சமீப காலங்களில் அதிக கவனத்தை ஏற்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார். இன்னும் நிறைய படங்களுக்கு எழுத வேண்டும், வளர்ந்து வர வேண்டும் நான் வாழ்த்துறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் டான்ஸ் ஆண்டி, உங்களுக்கு எல்லாருக்கும் டான்ஸ் ஆண்டின்னு தெரியும், எனக்கு சந்தோஷாக தெரியும். சந்தோஷத்துக்கு முன்னாடி அந்த சந்தோஷத்துக்கு வேறு ஒரு பேர் இருந்தது, அப்போலேருந்தே எனக்கு தெரியும், ஒரு 20 வருடங்களாக எனக்கு தெரிந்த ஒரு தம்பி. அவனுடைய ஒரு 10-15 நல்ல கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு கதையை எழுதிட்டும் வந்து என்கிட்ட சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இந்த படத்தை இந்த கதையை படம் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி தொடர்ச்சியாக கதையோடும் வாழ்க்கையோடும் அவன் வந்து போராடி கொண்டே இருந்தாலும் கூட இந்த கதையை வந்து சொல்கிற பொழுது என்கிட்ட வந்து சொல்லும் பொழுதே இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைத்து விட்டார்கள் என்பதற்கு பிறகு தான் இதை சொன்னால், இந்த படத்தின் வந்து இருக்கக்கூடிய மொத்த கதையும் எனக்கு தெரிந்தாலும் கூட இந்த படத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த கதையை வந்து கேட்பதை விடவும் பார்ப்பதற்குரிய ஒரு படமாக இந்த கதை அமைந்திருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி.